வணக்கம், என் பேரு குணம். இப்ப நான் என்ன எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சிக்காக போடல, இந்த நிகழ்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்பத்த முக்கியமான பிரச்சனையே இதுதான், தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையே பிக் பாஸ் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது. நேற்று கமல் சார் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு. காரணம், அதில் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற காயத்ரி இருக்கிற டான்ஸ் மாஸ்டர், அவங்க வந்து சேரி பிஹேவியர் அப்படின்னு ஒரு தவறான வார்த்தையை சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி, அதுக்காக யாரோ சிலர் வந்து அவங்கள ஹேட் பண்ணியிருக்கும் போட்டிருக்கு. அவங்க யாரை ஹேட் பண்ணிச்சோ அவங்க வந்து நேற்று அவங்க மேலையெல்லாம் கேஸ் கொடுத்துட்டு, கமல் சார் மேலே, காயத்ரி ரகுராம், ஓவியா, கஞ்சா கருப்பு இவங்க மேலையெல்லாம் ஏதோ கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேஸுன்னுலாம் எனக்கு நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சி நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் தேவைதான். தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவையில்லை தான். அது ரெண்டுமே நம்ம கையில் தாங்க இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 3 வாரம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 வாரமோ 2 வாரமோ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் கதிராமங்கலம் பிரச்சனை ஆரம்பித்து எவ்வளோ நாளாச்சு? அதுக்கு நம்ம யார் சப்போர்ட் பண்ணா, அப்படி பண்ணுறவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணோமா, இல்லை இது சரி இது தப்புன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தோமா? நிறைய பேர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள அவங்கெல்லாம் யார்? அவங்கள எப்போ வெளியே விடுவாங்க? இல்லை வெளியே வந்துட்டாங்களா? இப்போ எதுக்காக போராடிட்டு இருக்காங்க? இது எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இது ரொம்ப தேவையான விஷயம். இது நாட்டுக்கு தேவையில்லைன்றத அறிவு நமக்கு இருக்கு. இது நாட்டுக்கு தேவைன்ற அறிவு நமக்கு இருக்கு. அதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இதை பார்க்குறவங்க இத்தனை கோடி பேர் இருக்காங்க. இதை பார்க்கக்கூடாதுன்னு இதில் புத்தகங்கள் உடிச்சு பார்க்குறவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி தேவை தான். இந்த நிகழ்ச்சியில் அவன் அப்படி பேசிட்டான், இவன் அப்படி பேசிட்டான். இப்போ சேனல் யூடியூப் ஆன்லைன் சேனல்காரங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. அது நான் தப்பு சொல்லலை, அது அவங்கவுங்களோட ஒப்பீனியன். ஆனால் எத்தனை பேர் அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறாங்கன்றது தாங்க இருக்கு. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த 15 பேர்த்தில் இப்போ லாஸ்ட்டாக நேற்று பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, அந்த 15 பேர்த்தில் நான் யார் பர்சனலாக என்னோட கேரக்டர் அந்த 15 பேர்த்தில் இருக்குது. அதில் என்னோட கேரக்டர் என்ன, நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஏன்னா நான் நல்லவனாக நடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு தோணும். சத்தியமா ஓவியா கேரக்டரு நான் இல்லை, கணேஷோட கேரக்டரும் நான் இல்லை, பரணியோட கேரக்டர் யாருமே இல்லை. லட்சத்தில் ஒருத்தங்க தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஆனால் அதில் ஒரு கேரக்டர் தான். அது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதை நினச்சி நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் மாற்றிக்கணும்னு நான் ட்ரை பண்ணல, நான் மாற்றிக்க போகிறேன். இப்படி தான் அந்த 14 பேரும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே. அதில் நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம், இதுதான் அந்த ப்ரோக்ராமோட விஷயமே. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம். நான் அவளை பிடிச்சி அப்படி பண்ணிடுவேன், அவனை பிடிச்சி இது பண்ணிடுவேன், அவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்றத விட, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த டிவியெல்லாம், ஒருவேளை அதில் யாரோ ஒருத்தர் வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கோபம் வரும். யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கோபம் வரும். எல்லோரும் டார்கெட் ஒருத்தங்களை பண்ணுறாங்க போது கோபம் வரும். அது மற்றவங்களோட பார்வைக்கு அப்படி தெரியுது, உள்ளே இருக்கும்போது அது தப்பாக தெரியல. இப்படி தான் நம்ம எல்லாரோட குடும்பத்துலேயும் நடந்துகிட்ருக்கு. நான் அப்படி தான் அந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன். அதில் வந்துட்டு இந்த இலுமினாட்டி அது இதுன்னு ரைட்டுங்க, அப்புறம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ப்ரோக்ராமை? நம்மக்கிட்ட தானே ரிமோட் இருக்குது. நீங்கள் வந்து நியூஸ் சேனல் பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒரு சேனல், சன் டிவியில் சீரியல் பார்க்கலாம். நீங்கள் ஏன் விஜய் டிவியை பார்த்துட்டு இது சமுதாயத்தை சீர்கேடாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கேபிள் சேனலில் வந்துட்டு ஃபேஷன் டிவியே இல்லையா?
ஸ்டார் மூவிஸ் எடுக்காதா, ஹெச்பிஓ எடுக்காதா, அதில் ஏதாவது கல்ச்சரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி படம் போட மாட்டானா, நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. எத்தனையோ கேவலமான சேனல்லாம் இருக்குது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்காங்க, எல்லா சேனல்லையும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன இப்படி சென்னையில் ரியல் எஸ்டேட் பண்ணி 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 ஊரையே நாசக்கேடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்த விளைவுகள் தான் போன வருஷம் நீங்கள் எல்லோரும் பார்த்தது. இந்த வெள்ளம் வரும்போது என்ன நடந்துச்சு, புயல் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 470 ஏரியில் 40 ஏரி தான் மிச்சம் இருக்கு, மீதி எல்லாம் ஃப்ளாட்டு. எதனால் எல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்னால, இந்த விளம்பரத்தால் ஏமாந்து போய் வாங்கி விவசாய நிலத்தையும் ஏரி இருக்கிற நிலத்தையும் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுவீங்க. நீங்கள் அதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்கள். உங்கள் கையில் தான் ரிமோட் இருக்குது, நீங்கள் அதுக்கு போர்க்கடி தூக்குங்களேன். இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விளம்பரத்தை போடாதீங்க, அது ரியாலிட்டி ஷோ தானே. இப்போது ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களே அது என்ன ஷோ? கூட்டு வந்து இப்போது நல்லா வாங்குற மாதிரி நடிக்கிறவனை, ஆக்டரை கூட்டு வந்து நல்லா வாங்குற மாதிரி நடிக்கவா பண்ணுறாங்க? உண்மையாக நல்லா வாங்குறவனை கூப்பிட்டு வச்சு தானே விளம்பரம் பண்ணுறாங்க. 4 நடிகர்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வாங்குறவங்க, நிலத்தை வாங்க வர்றவங்க, அவங்க என்ன போலியா? வாங்கி ஏமாறுறாங்கல்ல, நான் எல்லாத்தையும் சொல்ல ஏமாத்துறாங்கன்னு. ஒரு சிலர் அந்த மாதிரி நிறைய தப்பு தவறுகள் நடக்குது, எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லா ரியல் எஸ்டேட்காரங்களையும் சொல்ல, அந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது. மின் இணைப்பு, தண்ணி இணைப்பு எதுவும், தண்ணீர் இணைப்பு எதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வீடுகள் இந்த மாதிரி கட்டண மேனிக்கே இருக்கு, நான் அப்படி சொல்ல வரேன். அந்த மாதிரி இதுக்கு போர்க்கொடி தூக்குங்களேன். நீங்கள் அதுக்கெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள இல்லை சொல்ல, நமக்குள்ளே இருக்கிற நல்லவங்க யார், நல்ல கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த பிக்பாஸ். நான் பிக்பாஸுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் பிக்பாஸுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. ரிமோட்டு உங்கள் கையில் இருக்கு, ரிமோட்டு உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் மாத்திரதுல தான் இருக்கு. நீங்கள் வேணும்னே அதை பார்த்துட்டு, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்குங்க, நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கு, நியூஸ் பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டில், என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதை பாருங்க. நீங்கள் அதை விட்டுட்டு பிக்பாஸை பார்க்குறீங்க, அது உங்கள் கையில் தானே இருக்கு, உங்கள் கையில் தானே இருக்கு. யாரும் தப்பு சொல்லாதீங்க, எந்த நிகழ்ச்சியும் தப்பு சொல்லாதீங்க. அப்படி தப்பு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 1008 நிகழ்ச்சி இருக்கு, கேவலமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, சீரியலும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன் இது பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. இதோட கான்செப்டே இதுதாங்க, புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ கேஸ் கொடுத்தவங்க மேலே நான் தப்பே சொல்லலைங்க, அது அவங்களோட ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன். 3.5 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு அதை அவங்க சேனல் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா இது இருக்கு, பார்க்க வேண்டான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், சமுதாய சீர்கேடுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு நிறையா நிகழ்ச்சி இருக்குங்க, சமுதாயத்தை சீர்கெடுற அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் விளம்பரங்கள் உட்பட இருக்குது, நீங்கள் அதுக்கு போர்க்குடி தூக்குங்க. கத்தி படத்துக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறது, அது வந்து தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத படம் சொல்லி 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 அதை அசிங்கப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஸ்வரூபம் படம் தேவையில்லாத படம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இது வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும், ஒன்றும் ஆகலையா? எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்கு தான். நான் அதுக்காக அவங்க கேஸ் போட்டவங்க மேலே இல்லை, அவங்க ஒரு ஏதோ அவங்களுக்கு தப்பாக தோணியிருக்கலாம், ஆனால் பல பேர்த்துக்கு அது சரியாக தானே தோணியிருக்கு. ஸோ நான் அதை வச்சு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், பிக்பாஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணுறதும் டிஆர்பியை கம்மி பண்ணுறதும் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள், அதில் என்ன உங்களுக்கு தெரியுது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். அது நீங்கள் யாருன்னு முதல்ல சூஸ் பண்ணுங்கள். அந்த 13 பேர்த்தில் நீங்கள் யார், உங்கள் கேரக்டர் அதில் யாருன்னு சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்குங்க, அதில் கண்டிப்பாக உங்கள் கேரக்டர் இருக்குது. என்னோட கேரக்டரை ஒருத்தர் பிரதிபலிச்சுட்டு இருக்காரு, அவர் உள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் மாற்றிட்டு இருக்கேங்க, என்ன நான் மாற்றிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான், இதுவும் ஒரு காரணம் தான். அது இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, நான் சொல்லிடுவேன் அந்த கேரக்டரை, ஆனால் அது வேண்டாம், அது அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிடும்.
அதே மாதிரி கொஞ்சம் பெண்களை மரியாதையாகும். அவங்க தான் கேவலமா நடந்துக்கிறாங்க உள்ள இருக்கிறவங்க, நம்ம அவங்கள கேவலப்படுத்த வேண்டாம். அது எல்லாருமே துப்பிட்டு தான் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியுது. யாரையும் குறிப்பா பெண்களை வந்து தயவு செய்து இவ அப்படி அப்படின்னு எதுவும் போட வேண்டாம். அது நம்ம நார்த் இந்தியாதான் கன்னடம் எல்லாத்துக்கும் வருதோ, நம்ம வந்து அதை அந்த நம்ம ஊர் பெண்களை அசிங்கப்படுத்த வேணாமே அப்படிதான் நான் பார்க்குறேன். தயவு செய்து இந்த ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் அவங்க வந்துட்டு எந்த பொண்ணையும் கொச்சப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாம உண்மையை சொல்லுங்க, கொச்சப்படுத்தாதீங்க. அது அது இப்போ நம்ம அசால்ட்டாக சொல்லிடலாம், நாளைக்கு அவங்க ரோட்டில் போகும்போது நீங்கள் எதை எந்த வார்த்தையை சொல்லி கொச்சப்படுத்துறீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. அப்புறம் அது நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கு அவங்க தகுதியானவங்க, அது உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாங்க அது அவங்களுக்கே தெரியும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய அவப்பெயரை சம்பாதிச்சு வச்சிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம சொல்ல வேண்டாம், அதை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ இன்னொன்று மெயினாக பரணி சார், பரணி அண்ணனுக்கு உண்மையிலேயே அந்த அண்ணன் எப்படி கோபமே படாமல் இருந்தாருன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னால் இருக்க முடியுமான்னு யோசிச்சா சத்தியமாக அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கிருந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகி போயிருந்தா கண்டிப்பாக இத்தனை இந்த 14 பேர்த்தையும் நான் உயிர்வா சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய ஃபேமிலிக்கிட்ட நான் இவங்களை பற்றி உயிர்வா சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட பெரிய ஆளுங்க. கஞ்சாக்காரு பண்ண 350 படத்தில் நடிச்சிருக்காரு, பையாபுரி 400 படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லாருமே என்னோட சீனியர். அவங்கள போயிட்டு நான் எப்படி தப்பாக நினைப்பேன் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை சொன்னாருங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு புல்லரிக்குது, ஏன்னா அது சாதாரணமாக வெறும் வாயிலிருந்து வர்றதா இல்லை, மனசிலிருந்து வந்துருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பரணின்றவருக்கு, பரணி அண்ணனுக்கு, அண்ணா அவங்களுக்கு. ஆனால் அந்த சப்போர்ட்டை நீங்கள் தப்பாக பயன்படுத்திக்காதீங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கன்னா அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் சப்போர்ட் தருவோம். அந்த சப்போர்ட்டை அப்படியே இங்கே ஏற்றிக்காதீங்கண்ணா, தயவு செய்து ஏற்றிக்காதீங்கன்னா. உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை தலையில் நீங்கள் ஏற்றிக்க மாட்டீங்க. ஒருவேளை சொல்கிறேன், ஒருவேளை தயவு செய்து ஏற்றிக்காதீங்க, நீங்கள் இப்படியே இருங்க, நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம். நீங்கள் ஏற்றிக்காதீங்க, அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கிற அந்த 14 பேத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நன்றி இந்த வீடியோ பார்த்து